ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஏ டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஏ டூவில் வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூஸிங் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் வித் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, சாரா லிமிடெட் சேல்ஸ் குட்ஸ், தேர் பாலிசி இஸ் டு சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் அட் 2% பர் ஆனம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2% பர் ஆனம்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் த நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் டு பி கலெக்டட் ஃப்ரம் ஈச் கஸ்டமர், ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும், அண்ட் அஸ்யூம் 365 டேஸ் இன் இயர். ஸோ இதில் வந்து பர் ஆனம் அப்படின்ற போது நம்ம ஸ்டாண்டர்டாக 365 டேஸ் அப்படின்றத வந்து அவங்க அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பேஸ் டேட்டா வந்து கஸ்டமர் நேம் என்ன, சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, டேட் ஆஃப் சேல், நம்பர் ஆஃப் டேஸு, ஸோ டேட் ஆஃப் செட்டில்மெண்ட்டு, அண்ட் தென் இது வந்து பேஸ் டேட்டா. அதோட நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் டைப் பண்ண போகிறோம், அமௌண்ட் டு பி பெய்டும் டைப் பண்ண போகிறோம். ஸோ மூணு இது வந்து கால்குலேஷன்ஸ் நம்ம போட போகிறோம். டேட் ஆஃப் செட்டில்மெண்ட் என்ன அப்படின்ற டேட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம், அமௌண்ட் டு பி பெய்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ இதில் போயிட்டு ஸ்டார்ட் போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஃபைல் போயிட்டு நியூவில் போய் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு நம்ம இந்த ஏபிசி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா காலம் நேம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நம்பர்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ரோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த திக் பார்டர் சரவுண்ட் ஆகிருக்கிற இந்த ஏரியாவை வந்து நம்ம செல்லுன்னுவோம். இது இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த பிளேஸு. ஸோ இந்த செல்லை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு காலமோட நேம் அண்ட் தென் ரோவோட நம்பர் வச்சு தான் நம்ம இதை வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இதை வந்து ஏ அண்ட் தென் ஒன்னும் சேர்ந்து நம்ம வந்து கால் அவுட் பண்ணும்போது ஏ ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் வேறு ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கேயே ஹைலைட் ஆகிடும், உங்களுக்கு காலம் நேம் என்ன, ரோ நம்பர் என்னென்னு. ஸோ இது வந்து சியில் ஹைலைட் ஆகிருக்கு அண்ட் தென் ஃபைவ். ஸோ இந்த செல் அட்ரஸோட இந்த செல்லோட அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஃபைவ் தான் இதனுடைய அட்ரஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு செல்லையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு செல்லேருந்து டேட்டாஸை வந்து டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் செல்லில் வந்துட்டு உங்களுக்கு என்ன டேட்டா டைப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், கஸ்டமர்ன்றத டைப் பண்ணணும். ஸோ கஸ்டமர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நேவிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணினாலும் உங்களுக்கு அடுத்த ஆரோக்கு வந்துடும். இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு போகணும் அப்படின்னா டேப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆரோக்கியும் யூஸ் பண்ணலாம். ஸோ எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி நேவிகேட் ஆகிட்டே வந்துடும், உங்களுக்கு காலம் வைஸ் நேவிகேட் ஆகும். ரோ வைஸ் வேணும்னா டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து எடிட் பண்ணணும், நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபார்முலா பார் மாதிரி இருக்கும், இன்புட் லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டேட்டாஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை டபுள் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் எந்த மெத்தட் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போது நான் இந்த காலத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது பியில் இருக்குது, இங்கே சி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பியோட லென்த்தை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பியோட வித்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, ஸோ ஆரோவை இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள் பிக்கும் சிக்கும் நடுவில், அண்ட் தென் லெஃப்ட் பவுன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இது ஆஸ் பர் த ப்ராக்டிக்கலுக்காக நான் சொல்லலைனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பேஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஓப்பன் பண்ண, அண்ட் தென் டைப் த ஹெட்டிங் இன் செல் A1 to E1. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ A1லேருந்து E1 வரைக்கும் டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டாவாக வந்துட்டு நம்ம டைப் பண்ணணும். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
ஸோ அடுத்த ஸ்டெப் த்ரீயில் வந்து இன் செல் F1 அண்ட் G1 டைப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் அமௌண்ட் டு பி பெய்டு. ஸோ அது டைப் பண்ணலாம் நம்ம. இப்போ F1 அண்ட் G1லையும் நம்ம டேட்டாஸை டைப் பண்ணிவிடுவோம். F1ல அவங்க என்ன டேட் ஆஃப் செட்டில்மெண்ட்டை நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நமக்கு பெருசாக இருக்கும். ஆர் நீங்கள் வந்து இதை வந்து ரேப்பும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு வந்துட்டு இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் செல்லை வந்துட்டு நீங்கள் ரேப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் டேட்டா வந்து அடுத்த லைனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காலம் ரோ சைஸ் வந்து பெருசாகிடும். ஸோ தட் நீங்கள் உங்களுடைய டேட்டாவை வந்து அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ வந்து அது அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபார்மேட் போயிடுங்க. செல்ஸில் போனீங்கன்னா அலைன்மெண்ட்டில் ரேப் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்லின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்மளுடைய காலம் சைஸை பொறுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ரேப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த இது காலம் டைப் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுன்னு டைப் பண்ணணும் அண்ட் தென் வந்து அமௌண்ட் டு பி பெய்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டா. ஓகே, அடுத்தது வந்துட்டு இன் செல் E2 என்டர் த ஃபார்முலா ஈக்குவல் டு C2 பிளஸ் D2. ஸோ E2 அப்படின்றது இதுதான் E2. ஸோ என்ன ஃபார்ம்லாம் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா C2 பிளஸ் D2. ஸோ இந்த C2 அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த டேட்டா தான் நம்மளுடைய டேட் ஆஃப் சேலு அண்ட் D2 அப்படின்றது நம்பர் ஆஃப் டேஸு. ஸோ டேட் ஆஃப் செட்டில்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த 60 days கழித்து என்ன டேட் வரும் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட் வந்துடும். டேட் வந்ததுக்கப்புறமா இதை E2லேருந்து நீங்கள் E5 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு ஃபில் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபில் டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்ஸ்லேயும் வந்து டேட்டாஸ் வந்து ஃபில் ஆகிடும். அதாவது சேம் ஃபார்முலா வந்து கால்குலேட் யூஸ் பண்ணி டேட்டாஸை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். அடுத்து வந்து செல் G2 வந்துட்டு என்ன பண்ணணும், சாரி செல் F2 வந்து நம்ம என்ன கால்குலேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ ரவுண்ட் ஆஃப் அப்படின்றது வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் வந்து B2 into 2 அண்ட் டிவைடட் பை 100. ஸோ நம்ம 2% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்து D2 by 365 days. ஸோ எவ்வளோ டேஸுக்கு வந்து நம்ம வேணும் அப்படின்றத தான் வந்து நம்ம இதில் கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் தென் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது கால்குலேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அகெயின் இதையும் திரும்ப நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு ஃபில் அண்ட் தென் டவுன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஃபில் ஆகிடும். அடுத்தது வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து அடுத்த G2 வந்துட்டு என்ன அமௌண்ட் டு பி பெய்டு வந்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா B2 பிளஸ் F2 அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ B2 அப்படின்றது உங்களுக்கு இதுதான் சேல்ஸ் அமௌண்ட்டு பிளஸ் F2 அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு B2 பிளஸ் F2. ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து பே பண்ணணும். அண்ட் தென் எடிட் போயிட்டு ஃபில் அண்ட் தென் டவுன். ஸோ இதுதான் இந்த C2 அப்படின்றதுக்கான இந்த ப்ரோக்ராம்க்கான ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் உங்கள் டேட்டில் தான் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு டேட் ஃபார்மேட்டில் வரலன்னா செல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு செல்ஸுன்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்பர்ஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட டேட் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.